Hi, welcome to Hara Tailors. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த ஆரி காட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இதில தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரி கத்துக்கிட்டேன். நான் ஆரி கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா 2001 வந்து நான் ஆரி கத்துக்கிட்டேன். ஆனா நான் ஆரி கத்துக்கிறதுக்கு ஒரு 1 இயர்க்கு முன்னே அம்மா இந்த கட்டில் வந்து வாங்கி வச்சிட்டாங்க. நான் இதில தான் கத்துக்கணும் அப்படினிட்டு. அந்த சமயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரி வர்க் வந்து அவ்வளோ ஃபேமஸாலாம் கிடையாது. ஒரு கடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்து இது என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி இது வந்து ஆரி ஒர்க்குங்க இப்போ புதுசாக வருது, இங்கெல்லாம் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூரில் பண்ணுறாங்க, அதை விட்டு ஆந்திரா சைட்லேருந்து வரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் நான் வந்து டெய்லரிங்கும் மிஷினும் போடுறது முடித்த சமயம். அப்போ அம்மாவுக்கு இந்த ஒர்க்கும் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கே சொல்லித்தராங்க அப்படின்றது அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க புதுசாக கொடுத்துன்னு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அம்மா என் பொண்ணு அது ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் அது எந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆரி ஒர்க் பண்ணுவாராம், ஆனால் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்ன வந்து அவர் இறந்துட்டார். மற்றபடி அவங்க வீட்டில் யாருக்குமே வந்து ஆரி ஒர்க் தெரியாததுனால அந்த கட்டில் வந்து நாங்கள் வந்து பர்னையில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு என்ன யோசனை அப்படின்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் சின்னதாக ஃப்ரேம் இருக்கும், அதில் போடுவோம், மிஷின் எம்ப்ராய்டரி மிஷினில் பண்ணுவோம், இது கட்டில் சொல்கிறாங்களே இதில் கட்டில் எப்படி வந்து போடுவாங்க அப்படின்னு தெரியலன்றதுனால அந்த கட்டில் வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க காட்டியிருக்காங்க இதெல்லாம் இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நடுவில் வந்து துணி வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லவே அம்மாவுக்கு என்னென்னு நினச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி வெளியே கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட் வந்து 250 கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கினாங்க. இந்த காட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளமாக இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, ஏன்னா உபயோகப்படுத்தாமல் வச்சுருந்ததுனால, நல்ல மரமாக இருந்தாலும் ஓரங்களில் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதனால் ஒரு ஆச்சார்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி கட்டில்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனால் அது வரைக்கும் எங்கே சொல்லித்தராங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ அவங்க கட்டில் கொடுத்தவங்களே ஸ்ரீபெரும்புத்தூரில் இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் சொல்லித்தராங்களான்றது தெரியல, ஆனால் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக ஒரு முறை அம்மா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போயிருந்தாங்க, இது எங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம் அப்படின்ட்டு போனால். அவங்களுக்கு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசப்படியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டில் போட்டுட்டு ஒரு 3-4 பேர் வந்து பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ அழகாக இருக்குது, கண்டிப்பாக இது ரேவதிக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பேர் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட அப்படியே கற்றுட்டு, அதாவது கண்ணால் பார்த்துட்டு கையால் வேலை செய்வோம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அம்மா வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து நீங்கள் இங்கே வேணால் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு என்னென்னா, இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், திரும்ப வரதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், ரொம்ப சிரமமாக இருக்குமே, ஆனால் இங்கேருந்து யாராவது வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சாங்க. அது மாதிரி கேட்கும்போது அங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்காக வந்து கற்றுக் கொடுக்குறதுன்றது ரொம்ப சிரமங்க, ஒரு 10-15 பேர் சேர்த்துட்டு வேணால் சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து சொல்லிக் கொடுப்போம், அது ஒரு 2 மாதம் மட்டும்தான் சொல்லித்தருவோம், இதுக்கு இவ்வளோ பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அங்கேருந்து வரும்பொழுது அவங்களோட லேண்ட்லைன் நம்பர் கேட்டு வாங்கி வந்திருக்காங்க. நாங்கள் இது மாதிரி ஒரு 10-15 பேர் ஆள் சேர்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோமா, நீங்கள் அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் எப்படி இது கால் சேர்ப்போம் அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா ஒரு 10 பேர் கொடுக்க வேண்டிய பணம் வந்து ஒரே ஆளாக கொடுக்கக்கூடிய அந்த வசதி அப்போதைக்கு எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணோம்னா, என் கூட டெய்லரிங் கிளாஸ் படித்தவங்க, மிஷின் எம்ப்ராய்டரி படித்தவங்க கிட்டலாம் இதை பற்றி நாங்கள் சொன்னோம். சொன்னோன்னா இப்படி ஒரு ஒர்க் இருக்கா, அப்போ கற்றுக்கலாமே, ஏன்னா இப்போ ஒரே ஆள் கற்றுக்கிறதா இருந்தால் இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், குரூப்பாக கற்றுக்கிறதா இருந்தால் பணம் கம்மியாக தானே இருக்கும், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் வந்து நாங்கள் சேர்த்து அவங்கக்கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வாரத்தில் 2 நாள் வருவாங்க, திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் வந்து ஒரு மணிக்கு வந்தாங்கன்னா 4 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்னோடய ஒரு கட்டில் மட்டும் பத்தாமல் இருந்துச்சு, ஏன்னா என்னோடய கட்டிலில் வந்து ஒரு 6 பேர் உக்காண்டு பண்ணுவோம், இதுக்காக இன்னொரு கட்டில் செஞ்சு அதில் ஒரு 8 பேர் உக்காண்டு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ வந்து இத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது, இது இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கும் ஸ்டிச்சஸ் போடும்போது அதை பார்த்துட்டு பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக போட சொன்னோன்னா ஸ்லோவாக போடுவாங்க, நாட் எப்படி போடணுன்றது அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியலனா கூட அவங்க பொறுமையாக போடும்போது நம்மளாம் பார்த்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த 2 மந்த்ஸில் அவங்க எங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், தர்தோசி அது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு போட்டு கொடுக்கறது, அம்மாக்கே போட்டு கொடுப்பேன். அது மாதிரி
ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளே வந்து இதை கிளாஸாக போடுவோம். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து பண்ணும்பொழுது இப்படி கூட ஒன்று பண்ணுவாங்களா, அப்போ என் பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் ஆரம்பித்தது அப்படி தான் ஆரி. அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடமுக்கு வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆரி ஒர்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, நீங்களே எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அங்கே ஒரு 50 பேருக்கு நான் ஒரு ஆரி ஒர்க் வந்து வெளியே இன்ஸ்டியூட்டில் போய் சொல்லி கொடுத்தது, அதான் ஃபஸ்ட் டைமு ஒரு 50 பேருக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். வீட்லேயும் ஒரு சிலருக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வந்து நான் நினைக்கவே இல்லை அது வந்து ஆரி ஒர்க் வந்து ஃப்யூச்சரில் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், எல்லோரும் இவ்வளோ விருப்பப்பட்டு கற்றுப்பாங்க அப்படின்லாம் நினைக்கல. ஏன்னா எங்கள் அம்மாவோட தூண்டுதலின் பேர் காரணமாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேனே தவிர்த்து எனக்கு வந்து அந்த ஆரி ஒர்க் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எது செஞ்சாலும் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நம்ம ஒத்துழைச்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலனையே தரும் அப்படின்றதுக்கு நானும் ஒரு உதாரணம் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதில் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அது டைலரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் வேறு எந்த ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எடுத்த உடனே வேண்டாம் அப்படின்லாம் எதுவும் சொல்லாமல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆரி ஒர்க் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.